வணக்கம். இன்னைக்கு தேட்டரில் புதுசாக ரிலீஸாக இருக்க படம் தான் அகிலன். அண்ட் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பண்ணிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிரியா பவன் சங்கர் வராங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கார், ஹீரோ வந்து ஒரு ஹார்பரில் வேலை செய்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து க்ரைன் ஆப்ரேட்டராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மக்லிங் பண்ணி அவர் வந்து பெரிய டான் ஆகிடுறவர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. அண்ட் படம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், படம் வந்து ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்பர் படம், அதாவது இதுவரைக்கும் நம்ம ஹார்பர் படம் நிறைய பார்த்துருந்தாலும் இதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஹார்பரில் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேமாக இருந்துச்சு. அண்ட் கதையை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஒரு நல்ல கதை, ஆனால் எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சா எப்படி ஒரு மொக்கையாகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டோரியாக தான் போகுது, நல்ல கதை தான், ஆனால் வந்து கச்சமச்சான சம்மந்தம் இல்லாமல் ஒரு சீன் காமிக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் அது வர்றது இது வர்றது அவங்க போகிறது வர்றது எல்லாமே ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ப்ரெடிக்டபிள் சீன் வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா படம் பார்த்தவங்களே அடுத்த சீன் இதானா அடுத்த சீன் இதானா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேரக்டரும் சரி அவங்க நடிச்சிருக்கவங்களும் சரி யாருமே அடுத்த சீன் இதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே ஆச்சரியப்பட்டு பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து லாஜிக் வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எதையும் எதிர்பார்த்துட்டு போய் உட்காந்துங்க, சும்மா நார்மலாக ஒரு படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேணால் ஒன் டைம் பார்த்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு வரலான்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.